ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருணங்களை தருகிறார் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஹல்லேலூயா இயேசு பிறந்தது அதனால உண்டான நன்மை வாழ்ந்தது ஊழியம் செஞ்சது பாடுபட்டது மரித்தது அடக்கம் பண்ணப்பட்டது அதனால நமக்கு blessing இருக்கு எல்லாத்துல என்ன இருக்கு blessing இருக்கு சொல்லி தீர்க்கவே முடியாது பாருங்க உயிர்த்தெழுதல் அதுல ஒரு பெரிய நித்திய blessing நித்தியத்துக்குரிய தகுதி அடைகிற blessing தான் அடக்கம் பண்ணதில் உண்டாகிறது ஹalleluya இதெல்லாம் மொத்தமா நாம அனுபவிக்க வேண்டும் என்கிற அழைப்புள்ளவர்கள் ஹalleluya நோவா பெரிய கப்பல் கட்டினார் சொல்லி சொல்லி கட்டினார் மழை வர அது வரைக்கும் காணாத ஒண்ணு வேதத்துல அது வரைக்கும் மழை பெய்யல அவங்க கேள்விப்படாத ஒன்று அது ஒரு இடத்துல எழுதியிருக்கோம் பூமியை என்ன நினைத்தது அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது இதான் மழை முன்ன இது ஆதியாகமத்தில் ஆரம்பத்தில் உள்ள வாக்கியம் மழை பெய்யல அப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பூமி அப்ப எப்படி நடந்தது எப்படி விளைஞ்சது எப்படி முளைச்சது அத அவர் சொல்றாரு என்னது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி இது முளை முளைக்க பயிர் வளர ஆகாரம் விளைவிக்கப்படுறதுக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தது மூடுபனி என்று ஒன்று உண்டு அப்போ அந்த காலம் மூடுபனி பூமியிலிருந்து எழுந்து பூமியை நனைத்தது இப்பதான் மேலிருந்து மழை இறங்கி பூமியை நனைத்து விளைச்சலை உண்டாக்குறாங்க அப்போ இவன் கப்பல் கட்டினானே அது வரைக்கும் மழை அவங்க பார்த்ததே இல்லை பார்க்காத எதையும் நம்ம நம்புறதும் இல்லை ஹல்லேலூயா பார்க்காத ஒன்றை ஒருவன் சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை ஏன் எல்லாருக்கும் தனித்தனி அறிவு அறை மனிதனுக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னா கிரியேட்டிவ் மைண்ட் அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் தானாகவே உருவாக்குகிற ஒரு மனம் அதனால இதெல்லாம் உருவாக்குனானுங்க இது உருவாக்குறது அப்படிதான் வாகனம் உருவாக்குறதெல்லாம் அப்படிதான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பெசலேயேல் என்பவனுக்கு யுக்தியை கத்தர் கொடுத்திருந்தார் அவன் ஆச்சரியமான கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று ஆசரிப்பு கொண்டாரம் இன்னும் பலிபீடம் இதெல்லாத்தையுமே யூகிச்சு செய்கிற திறமை படைத்தவன் யூகித்து செய்கிறவன் யுக்தி பெற்றவன் சித்தி இல்ல யுக்தி யூகித்து செய்கிறதற்கும் யூகித்து தானே யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பின தேவ ஆவியினால் பாருங்க யுக்தி உண்டாக தேவாவி அன்னைக்கு அந்த தேவ வேலை செய்யறதுக்கு ஆனா யுக்தி என்பது எல்லா மோஸ்ட்லி அநேகருக்கு இருக்கும் அது ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான் கண்டுபிடிக்கிறவன் இப்ப நமக்கெல்லாம் தெரிந்த அப்துல் கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் அவர் ஒரு விஞ்ஞானி அதுக்கு பேர் தான் யுக்தி ஹல்லேலூயா கண்டுபிடிக்கிற திறன் ஒண்ணுமே இல்லாம இருந்தா தானாவே உருவம் கொலகாரனுக்கு கொலை செய்கிற யுக்தி திருடனுக்கு எப்படி திருடான்ற யுக்தி பிக் பாக்கெட் அடிக்க அப்படிதான் வீடு கட்டுற சித்தாள் யுக்தி இப்படி நிறைய காரியங்கள் உலகத்தில் தாங்களாகவே செய்து கொள்ளுகிற திறமை உடையவர்களாக இருக்கிறபடியால் தேவனுடைய கருத்தை தங்கள் அறிவில் யுக்தியில் புத்தியில் அளவிட்டு பார்த்து ஆகாது என்று தள்ளிவிடுகிறார்கள் ஹல்லேலூயா உலக ஞானிக்கு தேவன் வெளிப்படுத்தின கிறிஸ்துவை பற்றிய சிலுவை உபதேசம் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது எழுதப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் உலகம் சுய ஞானம் நிறைந்திருக்கிறது ஆகையால் அது தேவனை அறியாமல் இருக்கிறது உலகம் என்றால் உலக மக்கள் உலகத்தில் இருக்கிற நாம் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஹல்லேலூயா நமக்கு தெரியும் ஜெபிக்க தெரியும் இங்க சொல்லுகிறான்
உலகம் சுயஞானம் நிரம்பி இருக்கிறது. அதன்படி காரியம் நடந்தால் தான் அவங்களுக்கு நிம்மதி. ஹalleluya. மக்களுடைய மனநிலை எதை புரிந்திருக்கிறதோ அதுதான் சரி. அது படிப்பு, விஞ்ஞானம், மருத்துவம், தங்களுக்கு அதுதான் தெரியும். மனிதர்கள் மனிதர்களுடைய ஸ்டேட்டஸ், வசதிகள், அப்படினா மக்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. அதை வச்சுதான் தேவனை அளக்கிறாங்க, மத்தவங்களை அளக்கிறாங்க. ஹalleluya. மக்கள் நிர்ணயிக்கிற ஒரு நிறைவு நெருக்கிற நெருத்து பார்க்கிற ஒரு அளவுகோல் தங்களுடைய மனநிலையில் இருக்கிறது. இதை கொண்டு மனிதர்களை அளந்து தங்களுக்கு வருகிற காரியங்கள் அனைத்தை அளந்து தேவனை அளந்து விடுகிறார்கள். தேவனை நிறுத்துறாங்க தராசுல. ஹalleluya. ஒருத்தர் கேக்குறா, உமக்கு இதை செய்ய கூடுமானால், நம்ம சொல்றோம் இல்லையா, செய்ய முடியும்னா எனக்கு இதை செய்யணும். அவர் ஒரு விதத்துல அவர் என்னதான் பண்றாரு, தூக்கி பாக்குறாரு. உமக்கு இது முடியும், எனக்கு இறங்கி செய்யணும். அது எப்படி இருக்கு, கூடுமானால் செய்ய முடியும்னா. இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவங்க தரக்குறவா நினைச்சாங்க. ஹalleluya. அவர்கள் திருப்பி தேவனை பரீட்சை பார்த்து, தேவனை பரீட்சை டெஸ்ட் பண்ணி, குட் ஆர் பேட், தேவன் நல்லவரா கெட்டவரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அவருக்கு இதெல்லாம் புரியுமா. அவரெல்லாம் பழைய காலத்து ஆண்டவர். இயேசுநாதர் யாரு? பழைய காலத்து ஆண்டவர். இந்த காலம்லாம் லேட்டஸ்ட், இந்த காலத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அப்போ நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு. எப்படி? அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, திரும்பி வந்தா இவர் கூட தான் வந்துட்டு இவரை விட்டு திரும்பிட்டான். ஆண்டவரை விட்டு மனம் திரும்பி, ஆண்டவரை விட்டு மறுபக்கம் திரும்பி, வேறு காரியங்களை யோசித்து, தேவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு யோசிக்காம, நமக்கு இவர் நல்லது தருவாரு தரமாட்டார்ன்ற ஒரு குழப்பத்தில் தேவனை விட்டு பின்மாறுகிற ஒரு மனம். காரணம் சுய புத்தி, சுய ஞானம். ஹalleluya. திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, தேவனை பரீட்சை பார்த்து, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தி, இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும், அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும், அவருடைய ரட்சித்த கரத்தையும், அவர் தங்களை தங்கள் சத்துருக்களின் கையில் இருந்து விலக்கி மீட்ட நாளையும், விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள், நினையாமற் போனார்கள். ஹalleluya. இதுதான் மனிதனுடைய மனநிலை. நம்ம எல்லாருமே யோசிக்கணும், இதுல தேவையானதை எடுக்கணும். நாமும் தேவனை விட்டு திரும்புகிற, பின்மாறுகிற, விட்டு சுய வழியில் செல்லுகிற, சுய முயற்சியில் செயல்படுகிற ஒரு மனப்பான்மை உடையவர்கள். ஹalleluya. காரணம் நமக்கு அநேகம் பிடிக்கும், தேவனுடைய காரியத்தில் அநேகம் பிடிக்காது. தேவனுடைய காரியத்தில் அநேகம் பிடிக்கும். இதான் உலக ஞானம். அப்ப நம்ம எதை செய்யலாம்? ஹalleluya. தேவன் உங்களுக்கு தான், உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு ஏற்றதையும் தர அறிந்தவர். நம்ம வாழ்க்கைய தேவன் விரும்புகிற பாணிக்கு நம்மை தேவன் நடத்துறாருன்னு புரிஞ்சாலும், அப்படி நம்ம போனா உலகத்துல மக்கள் மத்தியில நம்மளை என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க? ஏன்னா எல்லாருமே இதை புரிய முடியாதவங்க. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு தகுதி இருக்கும், அதை வச்சு நம்மளை பார்ப்பாங்க. அப்ப நம்ம அங்க தகுதி இழந்தவங்கள மாதிரி நிற்போம். என்ன சார் சோ, இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு நாமே அதை என்ன பண்ணுவோம், தேவனை விட்டு நாமே செயல்படுவோம். ஹalleluya. இப்படி நான் செய்யும் போது என்ன நடக்கும், அவர்கள் கோச்சிக்கிறதே இல்லாண்டவர். நம்ம தான் ஏமாந்து போவோம். ஏன், யார நம்பினமோ அவர்கள் கண்டிப்பா நம்மளை கைவிடுவார்கள். ஏன், மனிதன் அவன் என்னைக்கு ஒரே போல இருக்கிறது இல்ல, அவனுக்கு ஏற்ற தாழ்வுகள் வரும், அவன் புத்தி அவனுக்கு உதவாமல் போகும், மனிதனுடைய ஞானம் எல்லாம் மூழ்கடிக்கப்படும். சங்கீதத்தில் அப்படி நான் சொல்ல, கிருபை பத்தி பாடும்போது
அவர்கள் ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது ஹalleluya ஹalleluya அவங்க ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் மூழ்கி போச்சு இனி டாக்டர் சொல்வார் நாங்க எல்லாம் பண்ண வேண்டிய பணியாச்சுமா இனி கடவுளை வேண்டிங்க ஆண்டு கைய மேலோடு விரிச்சிட்டு அவர் போயிட்டே இருப்பார் அதான் அவர் சொல்றாருங்க அவர் ஞானமெல்லாம் முழுகி தாழ்ந்து போகுது தண்ணிக்குள்ள அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பொழுது அவங்க ஞானம் உலக ஞானம் மனித ஞானம் இது நாம் புரிந்திருக்கவில்லை அவன் ஞானம் அவன் ஞானத்தை வச்சு என்ன அளக்கும் போது நான் குறைபட்டவனாய் இருப்பேன் என்பதற்காக தேவ திட்டத்தை விட்டு நான் திரும்ப முடியாது ஹalleluya ஹalleluya நமக்குள் இருக்கிற ஞானத்தை பாருங்கள் நம்ம ஞானம் அடுத்தவனுடைய ஞானத்தை என்ன பண்ணுது டிபெண்ட் பண்ணி தேவனை விடுகிறது மற்றவன் தன் ஞானத்தையே சார்ந்து தேவனை விடுகிறான் புரியல அவன் ஒரு விதம் நம்ம இன்னொரு விதம் ஹalleluya மாற்றானோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் தேவனை விட்டு விலகுறோம் தேவஜனம் அவர்கள் தேவனுடைய வலிமையை மட்டுப்படுத்துகிறவர்கள் ஹalleluya பாருங்கள் அவர்கள் ஞானம் முழுகி போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கிறார் தேவனை பாருங்க அதான் தேவன் அர்த்தம் அவர் சொல்லல நீ உன் ஞானத்தை நம்பி போன இல்ல போ 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 அப்புறம் பாத்துக்கல انا இப்ப நேரம் இல்ல சொல்லல அப்படி சொல்லறிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வரும் ஹalleluya என்ன சொல்லுகிறார் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்கலாக்கி விடு அவன் கூப்பிட்டான் அல்லவா தன் ஞானத்தை நம்பி அவன் ஞானம் மூழ்கி விட்டது இப்போ அவன் என்ன கூப்பிடுறான் ஆகையால் அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்கலாக்கி விடுவிக்கிறார் ஹalleluya ஹalleluya அதாவது தன் ஞானம் மூழ்கிறது என்று புரிந்து தேவனத்தில் வர்றான் ஹalleluya நம்முடைய ஞானம் நமக்கு பத்தாது நம்மை அது காப்பாற்றாது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் உலகம் என்கிற முழு மனிதர்களும் நீங்க உங்க பிள்ளை எடுங்க அதுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க அதுல உங்களுக்கு எல்லாம் மம்மி உங்களுக்கு எல்லாம் தெரியாது அது அப்படியே சொல்லு பாரு அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு புத்தி இல்ல எங்களுக்கு தான் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஞானம் இருக்கு நாங்க தான் அறிவாளி அப்படின்னு அவன் இன்டைரக்டா பேசுறான் ஹalleluya உலகம் அப்படி இருப்பதுதான் மனிதனுடைய வீழ்ச்சி நிலை தேவனை விட்டு விழுந்தப்போ அப்படிதான் இருந்தான் ஹalleluya நல்ல கவனிங்க தேவனை விட்டு விழுந்த பின்பு ஆதாம் விழுந்த பின்பு அவனுக்கு கிடைத்த உலக ஞானம் சுய புத்தி இதை கொண்டு அவன் நல்லது கெட்டது அறிந்து வாழுகிறான் ஹalleluya இயேசு இப்ப தேவ ஞானமாக இறங்கி வந்திருக்கிறார் இப்படி வீழ்ச்சி அடைந்த சுய ஞானத்தில் வீழ்ச்சி அடைந்த மனுஷனை அதிலிருந்து விடுதலையாக்கி தேவ ஞானத்தால் மறுபடியும் நிரப்பும்படி தேவன் கடந்து வந்தார் ஹalleluya என்னது மனுஷன் தேவனை விட்டு விழுந்தான் எதில விழுந்தான் சுய ஞானத்தில் விழுந்தான் சொந்த புத்தியில் விழுந்தான் அதாங்க நம்ம வாசித்தோம் என்ன வாசித்தோம் உலகமானது சுய ஞானத்தினால உலகம் சுய ஞானத்தில் நிரம்பி இருப்பதினால் தேவனை அறியாமல் இருக்கிறது தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அத பாருங்க சுய ஞானம் வந்தபடியால் தேவனை அறியாமல் இருக்கிறது ஆகையால் தேவன் என்ன செய்தார் உலக மனிதன் உலக ஞானத்தை பெரிதாய் நினைக்கிறவனுடைய அறிவுக்கு பைத்தியம்னு சொல்ற மாதிரி ஒரு ஞானத்தை கொண்டு வந்தார் ஹalleluya நம்முடைய புத்திக்கு இது எப்படி இருக்கும் ஒத்துக்காது செட் ஆகாது இது சரியில்லைன்றோம் வாசிங்க பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நம்முடைய பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் ஹalleluya இந்த பிரசங்கங்கள் இயேசுவை பற்றிய காரியம் இயேசு புதுசா கொண்டு வந்தார் பைத்தியமா தான் தோணும் என்ன கொண்டு வந்தாரோ என்னதோ நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம இருப்போம் ஹalleluya
சொல்வாங்க சும்மா சோத்துல நோதனும் ஜோமணி இருந்தா போதும் வயர் நிறையும் சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களா சும்மா ஜோமணி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னானே வயர் நிறையும் மாயா வேலை செஞ்சாதான் சாப்பாடு போயா அவளுங்க வேலையில போங்க ஐயா என்னது ஊழியர்கள் நடக்கிறீங்க இயேசு இயேசுன்னு நடக்கிறீங்க வேற ஏதாவது வேலை செய்யணும் ஏன்னா உலகம் அப்படிதான் உலகத்தில் இருக்கிறது யாரு காம விகார ஆவி அதுக்கு பேர் நீங்க தப்பா எடுக்காதீங்க அந்த ஆவிக்கு பேர் அது அது பிடிச்சுதான் இருக்கு மக்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கும் நமக்கு உள்ள சுய புத்தியை ஏற்றி வைப்பானே அந்த ஆவிக்கு பேர் தான் அது அதை உடைச்சு கொட்டுறது தான் நம்ம முதல் வேலை அதோடையே ஆராதிக்கிறது ரொம்ப சங்கடமான காரியம் பாரு அதான் சொல்றேன் ஒழுங்கா சரிப்படுத்து வாழ்க்கையில நன்மையை கெடுப்பது அடுத்தவன்ல நீங்களே உங்களை நீங்க ஞானி என்று நினைக்கிறபடியா ஹாலேலூயா உங்களுக்குள்ள நம்ம நினைக்கிறோம்னா இந்த மாதிரி பேசுறது பேக்கி பிடிக்காது நீட்ட போய் இருந்தமா அழகான பிரசங்கம் பேசினா ரொம்ப பிடிக்கும் திரும்ப சொல்றேன் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆழமாய் தோண்டி அதன் மேல் அஸ்திபாரம் இட வேண்டும் அப்படி மேல் பூச்சா போட்டுட்டு போக கூடாது வாழ்க்கையை கெடுக்கிற அநேக ஆவிகள் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கும் நம்மை கேளாமலே அது வந்து ஏறும் அதான் பேச்ச கேரக்க நம்ம அது கேட்கவே செய்யாது நம்முடைய அனுமதி அதுக்கு தேவையே இல்லை ஏன்னா உலகம் அப்படிதான் உலக பொல்லாங்கனுடைய கைக்குள்ள கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் தான் நம்ம ஜபித்து நல்ல பிள்ளை இருந்த போதிலும் நல்லது நடக்கும் எதிர்பார்த்தா நடக்கிறது இல்ல தீங்கு வருது காரணம் பொல்லாங்கனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ஹாலேலூயா பிசாசுனுடைய பவர் மனிதனுக்குள்ள அது செயலாற்று நல்லவனை கூட கெட்டவன அது செயல்பட தூண்டுகிறது மனிதனை பகைக்க தூண்டுகிறது எதிர்க்க தூண்டுகிறது தடுக்க தூண்டுகிறது கொலை செய்ய தூண்டுகிறது வெறுக்க தூண்டுகிறது இது அந்த ஆவியுடைய வேலை அந்த ஆவி நிரம்பின காரியத்தை தான் நான் சொல்றேன் உலக ஞானம் நிரம்பி இருக்கிறது மக்களுக்குள்ள ஞானம் என்பதை நாம் படிப்பறிவை பத்தி பேசல உலகத்தில் ஆவி ஹல்லேலூயா தேவ ஆவி தேவ ஞானத்தை தருகிறார் வேதம் இப்படி சொல்லுகிறது ஞானத்தையும் உணர்வையும் அழிக்கும் ஆவி கர்த்தருடைய ஆவி என்னது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருந்தார் என்று எழுதி இருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆவி அப்ப அது ஒரு ஆவி அப்ப உலக ஞானத்தை தருவது உலகத்தின் ஆவி நம்ம ஞானம் என்பது ஏதோ ஒரு பொருள் அல்லது ஒரு கவிதை இல்ல ஒரு கட்டுரை என்று நாம் நினைக்கிறோம் இல்ல அது ஒரு ஸ்பிரிட் ஹல்லேலூயா உலக ஞானம் என்பது தேவனை சாராமல் தானாகவே வாழத்தக்க திராணி மனநிலை அதான் இங்க ஞானம் என்று சொல்லுவது ஹல்லேலூயா பகைன்னு ஒரு ஒண்ணு சொன்னேன் அப்போ உங்க உள்ள என்ன சொல்லணும் குத்தன ஆண்டவரே எனக்க வீட்டுக்கு எதிரா வாழ்க்கைக்கு எதிரா சுகத்துக்கு எதிரா சமாதானத்துக்கு எதிரா இந்த நபரால் எனக்கு தீங்குன்னு நான் நினைச்சு மனதுல வருந்து அந்த பகை என்ன விட்டு இன்னும் போகல இப்ப போனோம் போகணும் பொல்லாத பகமை நாவியே come out my king in jesus I command you இயேசுவின் நாமத்தில் வெளியேறே சொல்லு வெளியேறே நீ சொல்லு நீ சொல்லு என்ன விட்டு பகமை நான் வெளியேறேன்னு சொல்லு வெளியேறே அல்லேலூயா அல்லேலூயா எவன் என்ன பண்ண பகைக்கிறதுக்கு அனுமதி இல்லை உன் வீட்டுக்காரன் உன் வீட்டில் உள்ளவங்க உன் வீட்டு பக்கத்தில் யாரும் உங்களை தீங்கு பண்ணிட்டு இருக்க பிடிக்கல பகைக்காத அது இங்க இருக்கிறது உலக ஞானம் பிசாசு ஆவி என்று புரி அது அவங்கள்ட்ட நேர பிசாசு சொல்லாத கொலை பண்ணி போடுவான் பிசாசுகளை என்ன பண்ணுங்க அதட்டுங்க கடிதம் அதுவும் அவன் காது கேட்க பண்ணாத அவன் நல்லவன் பேயுடைய ஆக்கிரமிப்பு அவர்களுக்குள் இருக்கிறபடியால் அது தீங்காகிறது நீ நல்ல ஆளா இருந்தா சரியான ஆவி உள்ள நபரா இருந்தா நீ சரியாயிரு பகைய வச்சிட்டு இருக்கிற நீ தேவனுடைய ஆவி உள்ளக்குள்ள இல்ல அதை இப்ப போக சொல்லுன்றா அதை போக சொல்லுங்க உள்ள இருக்கிற பகைமையின் ஆவிதான் உங்களை அப்படி பேச தூண்டுது அந்த ஆள் மேல உங்களுக்கு பகை வெறுப்பு இருக்கனால நீங்க அவனை பேய் சாத்தானு சொல்றீங்க சோ யூ ஆல்ரெடி யுவர் டீமன் நீ ஏற்கனவே பேயால இருக்கிறன்னு அர்த்தம்
அதனால அவனை பார்த்து பேயேன்னு சொல்றாரு. அப்படி எப்படி சொல்ல வரும்? ஹalleluya. அதுக்கு ஒரு உதாரணம், இயேசு பேதுரு பார்த்து சொன்னார். இயேசு எப்படி சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? உண்மையிலே சொல்லுமணி அங்க இருந்தியா? அவனை பார்த்தா சொன்னாரு, திரும்பி பார்த்து பேதுரு பக்கமா தான் பார்த்தாரு. அவன் அப்ப அசுத்தாவில அலங்கடிச்சிட்டு இருந்திருப்பானா இருக்கும். அவர் அப்படி சொன்னது அவனுக்கு என்ன ஆயிட்டு? கிளியர் ஆயிட்டு, கிளியர் டெலிவரன்ஸ். நம்ம எல்லாமே இயேசுனா நம்மளே இயேசு ஆயிரும். பார்த்து தான் சொல்லணும். ஹல்லேலூயா. மனிதனை பார்த்து மனிதனுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுங்க. மன்னனை பார்த்து மன்னனுக்குரிய மதிப்பை கொடுங்க. நமக்கு அரசியல்வாதியை பிடிக்கலன்னு அவனை இடக்கு முடக்க பிடிக்காத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அவன் தலைவனா இருக்கானா? தலைவன் ஒத்துக்குங்க, அவ்வளவுதான். எவனை கனம் பண்ண வேண்டும் அவனை கனம் பண்ணு, அப்படிதான் எழுதியிருக்க வேதத்துல. தெரியுமா உங்களுக்கு? எவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் மதிப்பு கொடுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க, அப்படிதான் எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்படைந்தவர்கள் மாறி மாறி அன்பா இருங்க. லவ் உலகத்தில் உள்ள சொல்ல, அது ஒரு கேர், கரிசனை, தெய்வீக அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள், அன்பு கூறுங்கள். ஒரு கூட்டம் நாலு, இதுக்கு நாலு, அது நாலு, இந்த நாலு கூடி அன்பா இருங்க, இந்த நாலு கூடி. இது நாலு நாய், நாலு நாயை கடி வச்ச மாதிரி கடிச்சுட்டு இருக்கும். இதுக்கு பேர் அன்பு இல்லை, இதுக்கு பேர் பார்ட்டிசம். இது பேர் என்னது? குரூப், குரூபிசம். இது வந்து பயங்கர ஆபத்து. இல்லை, மற்றவங்களை பிடிக்காது, தப்பு அங்க இருக்கு, சரிப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், ராஜாவை கனம் பண்ண. அப்படினா ஆட்சியாளனை கனமா பேசு, பிடிக்கல கம்முன் இருந்து. எவனுக்கு பயப்பட வேண்டியது அவனுக்கு பயப்படுங்கள், யாருக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்கள், அதிக பயத்தோடு நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் இல்ல, எஜமான் நல்லவனா இருக்கிறதுனால கீழ்படியலாம். அவன் நல்லவன் கிடையாது, ரொம்ப கோபக்காரன், அதனால அவன எனக்கு பிடிக்காது. அப்படி இல்லையா? அவன் எப்படி இருந்தாலும் முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்படிந்திருங்கள், முரட்டு குணம் உள்ளவனா இருந்தாலும் அவனு கீழ்படிந்திருங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி, நல்லவனோ கெட்டவனோ தீர்ப்பளிக்கிறவ தண்டனை கொடுக்கிறவ போர் சேவகன் காவலன் அதிகாரி பனிஷ் பண்றவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளை யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா? நான் கர்த்தரை மட்டும்தான், வேற எதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடங்க மாட்டேன், அப்படி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு தேவைக்கு தக்கப்படி, நான் சொல்ல வந்தேன், இங்கே தேவனுடைய மனிதர்களுக்கு கனம் செலுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவை கனம் பண்ணுங்கள், உங்களுக்காக பிரயாசப்பட்டு திருவசனத்தை உபதேசிக்கிற தேவனுடைய பிரதிநிதிகள், உங்களுக்காக உத்தரவாதம் செய்கிற விழித்திருக்கிறவர் ஊழியர்களுக்கு நீங்கள் இரட்டிப்பான கனம் செலுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். வேதத்துல இவ்வளவு வாஸ்தவம்லாம், கனப்படுத்துங்கள் எல்லாம், ராஜாவை கனம் பண்ணுங்கள் ஒரு மடங்கு தான். நம்மள ராஜானா
அதிகாரிகளா பயந்து நடுங்கி மொத்தம் கேள்விப்படும். ஊழியக்காரன் அவன் ஊழியக்காரன் நம்ம சொல் பேச்சு கேட்கறவன் அவன் கிடக்கட்டும் அப்படின்றோம். ஊழியக்காரன் எல்லாரும் ஊழியக்காரன் இல்லை, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனா தான் நான் பேசுறேன். அது எங்க வேணாலும் இருக்கலாம். அவனுக்கு இரட்டிப்பான கனம் செலுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற பரத்திலிருந்து அளிக்கப்படுகிற ஞானத்தில் உள்ள உண்மை மனநிலை, கனப்படுத்துகிற மனநிலை. ஹல்லேலூயா. எது மற்றவர்களை எளிதாக அற்பமாய் பேசக்கூடாது. யாரை குடிகாரன குடிகாரன சொல்லுவோம், ஆனால் அவர்களை அவமதித்தல் ஆகாது. கேடு கட்டவனை கேடு கட்ட ஆள் நம்ம ஒத்துக்குவோம், ஆனா அவங்களை நாம் அவமதிப்பதையோ அவங்களை தரக்குறவா நடத்துவதையோ பேசுவதையோ தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மனம் திரும்புதலை தேவ கிருபை அளிக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் முன்னாடி இப்படி இருந்தோம், இப்ப ஆண்டவருடைய கிருபை பெற்றோம். அவங்களும் இப்ப அப்படி இருக்கிறாங்க, பிறகு தேவனுடைய கிருபைக்குள் வர வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாம் மனிதரிடத்தில் நம்முடைய குணங்களை தவறான குணங்களை காட்ட ஆரம்பித்து விட்டால் மனிதர்களை நாம் இழந்து விடுவோம். இரண்டாவது பிசாசனிடத்தில் நாம் தோற்று விடுவோம். ஹல்லேலூயா. ஆகையால் உள்ளத்தில் அவர்களை பகைக்காமல் பகை கொள்ள, ஆனால் அவர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த ஆவிகளை நாம் ஆவியிலே எதிர்க்கிறவர்களால் விழிப்பாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பரத்தின் ஞானத்தை நமக்கு தருகிறோம், அதன் பரிசுத்த ஆவியினால் வருகிற ஞானம் உணர்வு. ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபு சொல்லும்போது சொல்லுகிறார், கொஞ்சம் கலகமான சுபாவங்களை இது பரத்திலிருந்து வருகிறது அல்ல. இந்த ஞானம் வாசிக்கிறோம், அந்த ஞானத்தை உங்கள் இருதயத்திலே, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால், விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் வச்சிருக்க நமக்கே தெரியாது, அதுல விஷயம் பாக்கெட்ல வச்சிருக்க தெரியும். இருதயத்தில் வைக்கிறது பொருள் கிடையாது. ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு அன்சீன், காணக்கூடாத, நம்முடைய புத்திக்கு கூட அறிய முடியாத, எப்பவும் வெளியே வந்தாதான் தெரியும். அப்போ இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் கசப்பு வைராக்கியம் விரோதத்தையும் விரோதம் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் ஒண்ணுமேல நல்லதான் போய் சொல்லாதீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இறங்கி வருகிற ஞானமாய், இந்த வைராக்கியம் இந்த குணம் எல்லாம் ஞானம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வராமல் வரல, உலக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் வாழ்க்கையில நம்ம என்ன, நம்முடைய ஞானம் நம்மை நல்லது என்று அளவிட்டு தேவனை மட்டுப்படுத்திவிடும். நம்முடைய இருப்பு, நம்முடைய சாயல் தன்மை எல்லாம் ஓகே, நம்ம எல்லாம் கிளியர். இப்ப சில சொல்லுவாங்க, சின்ன பையனா இருக்கும்போது பிரசன் கேட்டிருக்கிறேன், ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் போக மாட்டான். இரண்டாவது மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் போக மாட்டான். இன்னொன்று ஆவினால் ஜலத்திலும் பிறவாட்டல், அதுக்கு உடனே இவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஆவினால் என்றால் பரிசுத்த ஆவியை பெறுதல், ஜலத்தில் என்ன தண்ணீர் ஸ்நானம் எடுக்குதல். யாரையா சொல்லுது அதில்? அப்படி தெரியலையா, கம்முன்னு போயிட்டே இருக்கு. இது இரண்டு பிறப்பை குறித்து சொல்லுகிறது, இரண்டு பிறப்பு. முங்கி எழும்புன யாரும் பிறக்க முடியாது. உங்களுக்கு நீங்களும் அப்படிதான் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க, ரெண்டு பிறப்பை சொல்றார். ஒரு பிறப்பு என்னது? மாம்சத்தினால் பிறப்பது, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ரெண்டு பிறப்பை தான் சொல்றார் அங்க. ஆவியினாலும் ஜலத்தினாலும் சொன்னது, மாமிசத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ரெண்டு பிறப்பை பத்தி, தண்ணீர் முங்கி எழுப்பதை பத்தி சொல்லலங்க. இயேசு நிக்கதும் பேசுறார், இரண்டு பிறப்பு பத்தி தான் சொன்னார் இயேசு. சட்டத்திட்டம் நிறைவேற்ற பத்தி பேசல,
ஹalleluya ஏற்கனவே பிறந்தவனை மறுபிறப்பு என்று சொல்கிறார் மறுபிறப்பின் பேர் ஆவியின் பிறப்பு முதல் பிறப்பின் பேர் மாமிச பிறப்பு இரண்டு பிறப்பு அதற்கு அவர் உருவகப்படுத்துவது ஜலம் 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 ஹalleluya ஹalleluya இதே ஜலத்தை இதே நபர் இன்னொருத சொல்வார் எது இந்த ஜலம் என்று எழுதினவர் யோவான் இதே யோவான் சாட்சி இடுகிறவைகள் மூன்று உண்டு பூமியிலே பரலோகத்தில் என்று பேசுவார் அங்கேயும் ஜலம் என்று சொல்லுவார் ஹalleluya சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவை ஆவி ஜலம் இரத்தம் என்றார் அப்ப இப்ப ஜலம்னா என்ன சொல்றீங்க தண்ணியா இங்க இயேசு பேசுறது ரெண்டு பிறப்பு ஒன்று மாமிச பிறப்பு அதற்கு அவர் கொடுத்த பெயர் அவர் என்ன பேசுறார்னா அவர் ஒரு கேள்வி கேட்பார் அதுக்கு தான் பதில் சொல்றார் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டார் என்று அதுக்கு மேல வாசிங்க அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இயேசு சொல்ற மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆச்சரியமான ஒரு காரியம் இயேசுவிடம் பேசுன அதுவா சம்பந்தம் இல்லாத பேசுறாரு இதான் இயேசு ஹalleluya இவன் பேசுறாரு ரபி நீ தேவனுடத்து வந்து யாரு ரபி நீ தேவனுடத்து வந்த போதகர் அறிந்திருக்கிறோன்னு சொல்றாரு அப்ப என்ன அப்படியாப்பா பிரைஸ் லார்ட் சந்தோஷம் வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நாங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா அப்படிதான் ஆர்டினரியா பேசினாரா அவனுக்கு அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல எடுத்த வாயோட சொல்றாரு அது எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா நீ ஒத்துக்கறியோ இல்லையோ அந்த மாதிரியே அவர் பேசல அவர் சொல்றார் ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் போக மாட்டான் சம்பந்தமே இல்லாம இருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன சொல்றாரு இவரு அவன் பேசுறது என்னது இவர் என்ன பேசுறாரு இதுதான் ஆவியோட இருக்கிற ஆளுடைய கேரக்டர் என்ன பேசுனாங்க ஒண்ணுமே புரியாது ஏன்னா நம்ம எல்லாம் உலக ஞானம் நிக்கதுவும் உலக ஞானத்தில் இருக்கிறார் இயேசு தேவ ஞானம் அவர் அவர் தான் ஞானம் பொக்கிஷமே அதுகிட்ட வந்து இது பேசுது இது உலக ஞானத்தோட பேசுது அவர் பரத்து ஞானத்தோடு பதிலளிக்கிறார் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஹalleluya புரியாம இருந்தாலும் அவர் புரிய வைக்கிறார் அந்த கீழே வாசிங்க அதற்கு நிக்கோதேமு சொல்றான் பாருங்க ஒரு மனுஷன் முதற்பேதா இருக்கையில் எப்படி பிறப்பான் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்க கூடுமே பாருங்க ரெண்டு பிறப்ப பத்தி அவன் பேச அவன் புரிஞ்சிட்டான் இது மறுபடியும் பிறக்கணும் பிறக்கணும் சொல்றாரு நம்ம தான் பிறந்தோம் ஒருக்கா இனி எப்படி பிறக்கிறது இனி எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு திருப்பி வர்றது அவன் அம்மா வயிற்று மட்டும் தான் புரிஞ்சிருக்கிறான் அவன் அம்மா பிள்ளை ஹalleluya ஆண்டவருடைய பிறப்பு அவன் புரியவே இல்லை புரியல உலக ஞானம் மட்டும் அறிந்தவன் பரத்து ஞானம் புரியாதவன் ஆனால் இறையியல் வல்லுனன் என்று பெயர் பெற்றவன் ஜனத்திற்கு அவன் உபதேசி ரெவரண்ட் ஆனா அவனுக்கு மறுபிறப்பு என்னன்னு தெரியல ஹalleluya இங்க பேசுறது பிறப்பு நம்மலாம் உலக ஞானத்தோடு பிறந்திருக்கிறோம் அந்த ஞானம் என்கிற ஆவிகள் நம்மை ஆளுகிறது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அது ஒரு ஆவி லௌகீகமானது பெய்த்தனமானது ஜென்மஸ்வாபத்துக்கு அடுத்து இது நம்மை ஆளுகிறது நம்ம அதை விடவே விடாது அதை நம்ம தான் தூக்கி டெய்லி சிலுவையில் அறையணும் ஹalleluya அந்த உலக ஞானம் பிடித்த மனிதனுக்கு பேர் தான் பழைய மனிதன் அவனை சிலுவையில் அறைந்து விடு அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்க கூடுமா கர்ப்பத்தில் இரண்டாம் தினம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ இவங்க தண்ணீர் முங்கி எழும்புறது நான் எடுத்தாச்சு அப்படின்னு ஒரு ஞானம் புரிஞ்சிட்டு இருக்க பிறத்தல் வேறு புரிதல் வேறு ஹalleluya இது பிறத்தல் அது நம்முடைய கடமைகள் எது கற்பனை நிறைவேற்றுதல் திருமுழுக்கல்ல ஹalleluya இரண்டு பிறப்பை சொல்ற நீங்கள் உலக ஞானம் உள்ளவர்களாய் பிறந்தீர்கள் நானும் இந்த பிறப்பு மாமிச பிறப்பு அதைத்தான் ஜலத்தினால் பிறந்தவன் ஹalleluya இரண்டாவது ஆவியினால் பிறக்க வேண்டும் என்பது திரும்ப தேவனுடைய ஆவியினால் நமக்குள்ள உருவான ஒரு கிறிஸ்துவின் சாயல் அந்த பிறப்பை அவர் சொல்லுகிறார்
the new creature அது தேவ ஞானம் படைத்தது தெய்வீக அறிவுடையது தேவ அதிகாரம் பெற்றது தேவ அந்தஸ்தை பெற்றது நீ தேவ அந்தஸ்தை பெற்ற மனுஷன் மனுஷி உனக்குள்ள தெய்வீக அந்தஸ்து உண்டு நீ உலகத்தின் வலிமையை கீழ்ப்படுத்துவாய் உலக ஞானத்தை நீ கீழ்ப்படுத்துவாய் உலகத்தின் ஆவிகள் அடங்கும் அல்லேலூயா அல்லேலூயா मन अब அங்க ஒரு பிறவியும் ஆவல அது பேய் பிறவி ஹalleluya ஆண்டவர் சொல்லது ஏதோ புறம்பான காரியங்களை சொல்லவே உங்க உள்ளத்தில் புதிதான ஆவி பெற்றிருங்கள் புதிய மனநிலை சாயலை கொண்டிருங்கள் அது தெய்வீக சாயல் அது பெற வேண்டியது தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற வேண்டியது நம்ம என்ன பண்றோம் நம்மளே ஜெபம் பண்றோம் நம்ம கவலை சொல்றோம் நம்ம பிரச்சனை சொல்றோம் நம்ம சோத்திரலாம் பண்றோம் துதிக்க நல்லவரே வல்லவரே வல்லவரே எல்லாம் சொல்லி துதிச்சிரறோம் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஒரு என்ன வருது நமக்கு ஒரு திருப்தி அப்பா சோத்ரபா நான் பாவி இந்த மனுஷ எல்லாம் சரிபடுத்தி விட்டுருங்க என்ன அப்படிங்கன்ட்டு நம்ம போயிரு ஏ அது இல்லை நீ நல்லவர் வரலாம் சொல்லிக்கும் அந்நிய பசங்க பேசிக்கும் நான் இப்போ பேசுறது எனக்குள் இருக்கிற சுய புத்தி சுய சிந்தை சுய மனம் சுய அறிவு சுயமான பேச்சு சுயமான பார்வை சுயமான நினைவு சுயமான கிரியை சுயமான கரெக்டர் குணங்கள் சுய வழிகள் ஆண்டவரே இதல உம்முடைய அக்கினி இறங்கணும் உம்முடைய ஆவி இறங்கணும் இவைகள் அழியணும் இவைகள் அழியணும் சொல்லுவோம் இவைகள் அழிக்கப்படணும் இயேசுவின் நாமத்தில் இவைகள் அழியட்டே பழைய மனிதரே கொல்லாத ஆவிகள் உண்டான பழைய தன்மைகள் அழிவதாக அழித்து போடு சிந்தை விட்டு அன்னி ஆவி அழே அக்கினி இறங்கி ஆவியோட அக்கினி இறங்கி தேவனுடைய ஆவியோட பிரசன்ன அக்கினியாக இறங்கட்டும் சிந்தையில இறங்கட்டும் புத்தியில இறங்கட்டும் தலையில இறங்கட்டும் தலையை கட்டி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் தேய்வதாக அழிந்து போ அழிந்து போ உள்ளே இருக்கிற அந்தகாரம் வெளியேறட்டும் பிசாசின் ஆவியின் கட்டுகள் அழிந்து வெளியேறட்டும் கெட்ட குணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ உலக ஞானத்தின் ஆவி அழிந்து போ பேய்த்தர ஆதிக்க அழிந்து போ ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் உம்முடைய வல்லமை சரீரங்களை நிரப்பட்டும் சரீரங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை வாதிக்கிற பொல்லாதவாதைகள் பொல்லாதவாதைகள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் சரீரத்தில் இறங்கட்டும் கட்டிக்கொண்டிருக்கிற வேதனை பொல்லாதவாதைகள் அழிக்கிறேன் பிலிசுனே அவருடைய வல்லமை அழிந்து போ விடுங்கப்படட்டும் சரீரங்களோடு விடுங்கப்படட்டும் பிடுங்கப்படட்டும் சரீரங்களை விட்டு பிடுங்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. பாருங்கள் இரண்டும் இரண்டு தன்மை உடையவை ஒன்று லௌகிகம் இன்னொன்று தெய்வீகம் Hallelujah. லௌகிகம் பிசாசை ஜெயிக்காது தெய்வீகம் பிசாசை ஜெயிக்கும் அதான் சொல்றாரு இன்ன மாதிரி குணம் இருக்கா நீங்க புரிஞ்சீங்க இது பேய்த்தனம் இது லௌகிகம் அது என்ன ஞானம் தம்பி இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் இந்த மாதிரி ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வராமல் லௌகிக சம்பந்தமானதும் உலக சம்பந்தப்பட்டதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ஜென்ம சுபாவ சம்பந்தப்பட்டதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது பேய்த்தனம் மூணு ஒன்னு லௌகிகம் ஜென்ம குணம் பேய்த்தனம் மூணு என்னது ஒரே குடும்பம் ஒரே வேறு ஒரே மரம் ஜென்ம மனுஷன் தேவனுக்குரியதை அறிய மாட்டான்னு எழுதியிருக்கிறது
ஜென்ம மனுஷன் ஆவிக்குரியதை அறிய மாட்டான். ஜென்ம குணம் உங்க ஜென்ம குணத்தை முதலாவது தூக்கி எங்க அறையணும் எங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் டெவில் ஆகும். நீங்க பெரிய பாவம் செய்ய மாட்டீங்க, என்னது பெரிய பாவம் எல்லாம் செய்ய மாட்டீங்க. ஜென்ம குணம் இருக்க மாத்தவே முடியாது, டிரைவ் பண்ணவே முடியாது, திரும்பாதது, அந்த ஆளை திருப்பவே முடியாது. அது ஒரே போக்கில் தான் போகும், ரைட் லெப்ட் டேர்ன் பண்ண முடியாது, அதுக்கு பிளெக்சிபிலிட்டி இல்ல. தேவன் அவனை டிரைவ் பண்ண முடியாது, தேவன் நியந்திரிக்க முடியாது. ஜென்ம மனிதன் தேவனுடைய ஆவி சொல்லுவதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு அது புரியவும் செய்யாது. இப்படிதான் வாழ்க்கை. நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் கரெக்டா இருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து சும்மா சும்மா தொல்ல பண்றாங்க அப்படின்றதுல அப்படியே தான் இருப்பான். அவனை திருப்பவே முடியாது. ஆனா நல்லவன் கெடுதல் கிடையாது. ஆனா தேவன் இல்லை, தான் தான் தன் வாழ்க்கையை ஓட்டும் மாத்தணும். ஹாலேலூயா. ஆவிக்கேற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்றால் உங்களுடைய மனம் முதலாவது தூய்மை அடையும், பின்பு தேவ பிரசன்னத்தால் நிறைவடையும். உங்கள் மனம் சிந்தை புத்தி முழுவதும் ஒரே வெளிச்சமா இருக்கும், ஒரே வெளிச்சம். தேவன் உங்களிடத்தில் உணர்த்துவதும் பேசுவதும் உங்களுக்கு நன்றாக புரியும், அதன்படி நீங்கள் செயல்படுவீர்கள். ஹாலேலூயா. இதற்கு இடையூறாக உங்களுக்குள்ளேயே குழம்பி குழம்பி உங்களை குழப்பி உங்கள் சிந்தனையை போட்டு ஒரே அங்கும் இங்குமாய் ஆராய்ந்து யோசித்து நினைத்து உங்களை சலிப்படைய பண்ணுகிற அந்த சுயத்தின் ஆதிக்கத்தை சிலுவையில் அறைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்வார் என்று சொன்னதை 100 வயதானவன் நம்பினான். சயின்ஸ், பிசிக்கல் நாலெட்ஜ், வேர்ல்ட் நாலெட்ஜ் அது ஒத்துக்கொள்ளாது. ஆனா அவன் நம்பினாதான் ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது பிடிக்கும்? ஆபிரகாமுக்கு 100 வயசு, அவனுக்கு நான் வானத்து நட்சத்திரங்களை போல் உன் சந்ததியை பெருக பண்ணும் என்று சொன்னதை அவன் நம்பினான். ஏன்? அவன் சுய புத்தியில் சொந்த ஞானத்தில் லௌகிக ஞானத்தில் அவன் யோசிக்கல, அவன் அப்படியே நம்பினான். ஆனா அவருடைய வீட்டுக்கார கிழவிக்கு அந்த குழப்பம் இருந்து, கொஞ்சம் நான் கிழவியன், என் ஆண்டவன் முதிர் வயதுமா இருக்கையில் இனி எப்படி இந்த குழந்தை பெறுகிறது? அவன் அந்த அம்மா பல்ல இல்லாம சிரிச்சிட்டு ஆண்டவர் கிண்டல் பண்ணிடுவான். உள்ளத்துல நகைத்து நகைத்து, நான் கிழவி, என் ஆண்டவன் முதிர், நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ள கிழவனுமா இருக்கையில் உண்டாயிருக்குமா என்றான். இனி பிள்ளை பெறுவது எப்படி அப்படின்னு அவளுக்குள்ள ஒரே குழப்பம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, சாராள் சிரிச்சிட்டாப்பா கிண்டல் பண்றா, நான் சொல்றது அவளுக்கு புத்திக்கு, நான் கிழவி இந்த கிழவன், இனி எப்படி எங்களுக்கு குழந்தை? அதுல வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், என்ன பண்ணுவாங்க, சாராள் கிழவி குழந்தைக்கு பால் கொடுக்கறான்னு சொல்லி சிரிப்பாங்க நகைப்பாங்க அப்படின்னு ஒரு குழப்பம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே? பிள்ளை பெறுவது மெய்யோன்னு கேக்குறான். அவ சொன்னது அங்க சொல்லப்படல, புரிய? அவ சொன்னது அல்ல, அவன் சொன்னான் எல்லாம் எழுதி பத்தாவது பத்தியில் ஆண்டு சொல்ல இப்படி சொல்லிட்டாவா, இனி எப்படி இது நடக்கும்? இதுதான் உலக ஞானம், தேவ ஞானத்துக்கு எதிர்மறையான. இந்த கிழவி சொல்றது உலக ரீதியா கரெக்ட், ஹல்லேலூயா. ஏனென்றால் அது ஒரு நியமம், பாடிக்கு ஒரு கண்டிஷன், யூட்ரஸ் உடைய ஒரு கண்டிஷன், அதனுடைய எக்ஃபார்ம் ஆகிற கண்டிஷன், கன்சீவ் ஆகிற கண்டிஷன், எல்லாம் ஃபெயில், எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனி வாய்ப்பு இல்லைன்றது தான் உலக ஞானம்.
தன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆக இனி வாய்ப்பு இல்லைன்னு அவருடைய புத்தி சொல்லுகிறது. அது மெடிக்கல் படி உண்மைதான். ஆனால் வாக்கு பண்ணினவர் தேவன். ஹல்லேலூயா. மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், இது செய்வேன் என்று. மரித்து அடக்கப்பட்டு நான்கு நாளுக்கு பின்பு ஒரு குலைந்து போல டெட் பாடிக்கு உயிர் கொண்டு வந்த தேவன் சொல்லுகிறார், என்னால் இது ஆகும். தேவனால் கூடாத காரியம் உண்டோ? நீ அநேக காரியங்களை சிந்தித்து இழைத்து போனார், நானோ உனக்காக மறு கரையில் காத்திருந்தேன். விசுவாசமுள்ளவனாயிரே, உனக்கு முன்பாக காற்றும் அலைகளும் அடங்கும் அடங்கும் அமைதலாயிரு என்று கட்டளையிடு. நானே அனைத்தையும் நியந்திரிக்கிற தேவன், உனக்காக அக்கறையில் ஏற்படுத்தின நன்மை மகா பெரியது. மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை, நானே அதை அளவிட்டேன், நானே அதை நிர்பந்தம் பண்ணினேன், அதை நிலைப்படுத்தினேன். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் இந்நாளில் நமக்காய் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. என்றும் சொந்த புத்தியை சார்ந்து சுயஞானத்தை சார்ந்து தேவனுடைய வலிமையை மட்டுப்படுத்திவிடக்கூடாது. இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் சொந்த புத்தியை சார்ந்தபடியா. ஹல்லேலூயா. இந்த சாராளுடைய செயல் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய பரீட்சையில் அவர்கள் தோற்று போகவில்லை. காரணம், அவளை ஆண்டு கொண்டிருந்த ஆண்டவனாகிய ஆபிரகாம் 100க்கு 100 மார்க் எடுத்தான். ஹல்லேலூயா. அவன் மதிப்பெண்ல பங்கு யாருக்கும் உண்டு? இந்த கிழவிக்கும் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை இருவராய் பாராமல் ஒருவராய் பார்த்தான். ஆகையால் அவன் எடுத்த மதிப்பெண் அவளுக்கு, இவனுடைய விசுவாசம் அவளுக்கு சொந்தம். தேவன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒரு பெரிய கேள்வி ஒன்றுண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ. உற்பவ காலத்திட்டத்தில் உள்ளதற்கு உடனே அவர் ஜட்ஜ்மென்ட் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம்ட பேசினாரு, அவன் நகைத்தா இப்படி எல்லாம் சொன்னாரு. உடனே அந்த அம்மா அங்க இருந்து திரும்பி பதில் சொல்லு பாருங்க, சாரால் பயந்து பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். எப்படி நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள்? உடனே ஆண்டவர், ஆமா அந்த அம்மா யோசிச்சுதான் சொல்லியிருப்போமோ, கிளை வேற ஏதாவது நினைச்சு சிரிச்சிருப்பாளா இருக்கும் அப்படி சொன்னாரா? ஆண்டவர், ஆண்டவர் சொன்னோ சொன்னது சொன்னது நீ சிரித்தாய். ஹல்லேலூயா. உனக்கு மண்டைக்குள்ள இருக்கிறதுல என்னது? அதுதான். உனக்கு அது புரியாது, நாம் ஆண்டவனிடத்தில் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய். இல்லை அவர், ஆமா உங்களை சிரிச்சிட மாட்டாளோ அப்படியா இருக்க முடியும்? இல்லம்மா நீ நகைச்ச அவ்வளவுதான். ஆண்டவர் இப்படி சொல்லி அவளை கடிந்து கொண்டார். நீ சிரித்தது தப்பு, உனக்குள்ள என்ன இல்லை விசுவாசம்
இல்லை சொந்த புத்தி தேவ ஞானம் பைத்தியமாய் தோணும்னு சொன்னா அது அவ சிரிச்சது அவளுக்கு கிண்டலா இருந்து ஜோக் மாதிரி இருந்து ஆண்டவன் ஜோக் அடிக்கிறார் ஹalleluya ஏனென்றால் அங்க வந்திருந்தது கர்த்தர்னா தெரியிறது இல்ல அதான் பிரச்சனை கர்த்தர் தான் பேசுறாருன்னு பேசும்போது புரியறது இல்ல நமக்கு அதனால அதெல்லாம் நம்மளுடைய சுய புத்திக்கு மூளைக்கும் ஒரு மாதிரி ஒரு சிம்பிளா இருக்கும் ஜோக் மாதிரி இருக்கும் பாக்கல நடக்கும்போது பாக்கல நடக்காது நீ உறுதியா நம்பினா தான் நடக்கும் ஹalleluya ஹalleluya இங்கே அப்படிதான் இப்ப ரெண்டு அவன் விசுவாசத்தில் பூரணமானவன் இந்த கிழவி விசுவாசத்தில் மொத்த ஃபெயில் ஹalleluya ஹalleluya அப்ப நம்ம சொல்லுவோம் நமக்குள்ள ரெண்டு இருக்கு தேவ ஞானமும் வருகிறது சுய ஞானம் நமக்குள் இருக்கிறது சுய ஞானம் தேவ ஞானத்துக்கு எதிராக சிரிக்கிறது ஹalleluya நகைக்கிறது ஒத்துக்கொள்ள மறுக்கிறது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது கீழ்ப்படிய மறுக்கிறது தேவ ஞானம் இருக்குமானால் நாமே சேர்ந்து சொல்லுவோம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை 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 அவர் சொல்லுகிறார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உண்டோ அப்போ ஆபிரகாம் சொல்லுவான் தேவரீர் எல்லாம் செய்ய உமக்கு எல்லாமே தெரியும் ஹalleluya பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஞானம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நம்மில சுய ஞானம் அளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் ஞானம் என்றால் நான் சொன்னேன் லௌகீக ஆவி ஜென்மகுண ஆவி பேய்த்தனத்தின் ஆவிகள் நமக்குள்ளே குடிகொண்டு நமக்குள் ஒரு ரூபமாய் செயல்படுகிறது அது நிச்சயமாய் பவுல் சொன்னது போல நான் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன் ஹalleluya நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டது ஞான ஸ்நானத்திலே பழைய மனிதன் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அதுக்கு அடையாளம் தான் ஞான ஸ்நானம் அப்போ ஒரு நாள் பண்ணோம் ஏன் அடையாளம்னு சொல்லுகிறேன் ஆரம்பம் அனுதினமும் நீ பழைய மனிதன் அவரோட அடக்கம் பண்ணப்படணும் இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்கணும் ஏன் பழையவன் வெளியே கடந்து வந்து தேவனுக்கு எதிரான சிந்தையுடைய மனிதன் அது அது பிசாசின் சந்ததி பேய்க்க பிறவி ஹalleluya அது என்ன ஆகணும் அடக்கம் இதுதான் உங்க தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நடக்கிற காரியம் இத பண்ணலனா பேய் உங்களை ஈஸியா ஜெயிப்பான் பிசாசு உங்களை ஈஸியா தாக்குமா காலையிலேயே அதை முடிச்சிடணும் அடக்கம் பண்ணப்படுதல் அழிக்கப்படுதல் சொந்த கிரியைகள் அழிக்கப்படணும் தேவனை சார்ந்து வாழ முடியாத இயல்பு நம்மை விட்டு அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் பேய் வந்தாலும் தாக்குறதுக்கு உங்களில் அவனுக்கு ஒன்றுமிராது இயேசு அதை சொல்லுவார் அழகா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு அவனுடைய சந்ததி பிள்ளைங்க வீட்டுக்கு உங்களை அடிக்கடி தாக்குறான் பலவீனப்படுத்துறான் உங்களை வாதிக்குது ஏன் நீங்கள் உங்களுக்குள் வாழுகிறபடியா மாறாக அவன் வரும்போது கிறிஸ்து உங்களுக்குள் வாழ வேண்டும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களுக்குள் செயலாற்றினால் தேவ ஞானம் உங்களை ஆண்டு கொண்டிருந்தால் பரத்தின் ஆவி உங்களை ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்தால் சத்துரு உங்களுடைய காலின் கீழே நசுக்கப்படுவார் ஹalleluya பாருங்க நம்ம வாழ்க்கையில் சிம்பிள் பிசாசு நமக்கு எதிரிதான் ஆனா அவனுடைய ஏஜென்ட் நமக்குள்ள இருக்கக்கூடாது அவனுடைய உறவுகாரன் சொந்தக்காரன் அவனுடைய சாயல் நமக்குள்ள இருக்கக்கூடாது சாயல் பெயர் தான் பழைய மனிதன் பாவ மனிதன் பாவ சிந்தை சாயல் மனநிலை சொந்த புத்தி ஞானம் இதெல்லாம் என்னது இதை அழிக்கத்தான் நம்ம ஸ்நானம் எடுத்தது இதை அடக்கம் பண்ண எடுத்தால் மறந்துடுவோம் நம்ம ஏன்னா முங்கி எழுமியில எல்லாம் போயிடலாம் நோ யாரும் உங்களை ஏமாத்த விடாதீங்க இதை கொடுத்தவனுக்கே நிறைய பேருக்கு தெரியதில்லை
ஏன்னா அவளை தேவன் அனுப்பி இருக்க மாட்டார் ஊழியத்துக்கு. ஹalleluya ஹalleluya எல்லாரும் தேவன் அனுப்பலையே. பிசிக்ஸ் பாடம் படிச்சு எம்எஸ்சி முடிச்சவங்க பிஹெச்டி முடிச்சு டீச்சர் ஆகறாங்க. ஹalleluya அது மாதிரி பைபிளை காலேஜில் போய் படிக்கிறான் ஏர் ஆகறான் பாஸ்டர் ஆகறான் முடிஞ்சு. நான் குறை சொல்லணும், இது வந்து படிப்பு, படிச்சதை பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், பெற்றதை பேசுறாங்க. அனுபவத்தோடு அதை பேச வேண்டும், அதை கடைபிடித்து போதிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான். ஹalleluya தன் வாழ்க்கையில அனுபவமாய் மாற வேண்டும். நாம் பழைய மனதை அழிக்கல. நான் எப்படி உனக்கு சொல்றது, எப்படி எனக்கு தெரியும். ஆனால் தினமும் அதை செய்யணும். இயேசு ஏன் உலகத்தில் இருக்கும்போது டெய்லி ஜெபம் பண்ணார்? உலகத்தில் இருக்கும்போது அது ஒரு பிரமாணம், லௌகீக ஞானம், பிறப்பினால் வந்த ஜென்ம குணம், பொல்லாங்கலுக்குள் உலகம் இருக்கிறபடியால் பேய்த்தனம், ஒரு மனிதனுடைய சரீரம் சம்பந்தப்பட்ட இன்டலெக்சுவல், இவைகளை அது ஆதிக்கம் பண்ணத்தான் வரும். அதைத்தான் சொல்லி இருக்கிறது, நம்மை போல் இயேசுவும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருந்தார். அவர் சோதிக்கப்பட்டார் இவைகளால், ஆனால் அவர் ஒரு பொழுதாகிலும் பிசாசுக்கு அவர் கீழ்படவில்லை. அவர் அதை வெற்றி சிறந்தார், அவனை கீழ்படுத்தினார். அதே ஆவி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எந்த விதமான உலகத்தின் ஆவிகளும் உங்களை மேற்கொள்ளாதவன் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி போடு, பிடுங்கி போடுகிறேன். லௌகிக ஆவியை பிடுங்கி மாற்றி உலக ஞானத்தினால் மக்கள் நிரம்பி தேவனை அறியாதிருக்க, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, பைத்தியமாய் தோன்றுகிற உலக ஞானம் உள்ளவனுக்கு பைத்தியமாய். நான் சொன்னேன், யார சாரால சொன்னேன், என் நிலவரத்தை பாக்குறா நடக்காது. சரி, அவர் ஏதோ சும்மா சொல்றாரு. ஊழியக்கார மாதிரி தான் வந்தாங்க மூணு பேர், ஆண்டவமாரேன்னு கூப்பிட்டு வந்தார். இந்த அம்மா அங்க என்ன பண்ணுது, இந்த அம்மா உபசரிக்குது. அப்போ வந்த பாஸ்டர் சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா போனீங்களான்றீங்க, சும்மா அதுவும் எதுவும் சொல்ல வேணாம். நாங்கள் சாப்பாடு போட்டதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம், நல்ல காரியம்லாம் தப்பு தப்பாக சொல்ல வேண்டாம். ஏன்னா அதுக்கு நம்ப முடியல. கர்த்தர் வந்ததை கொடுக்கறதுக்கு, கொடுக்கறதுக்கு வர்ற, நமக்குள்ளதை எடுக்கிறதுக்கு வரல, நமக்கு தர வருகிறார். இல்லாததை நிவர்த்தி செய்கிற தேவன், இல்லாததை நிவர்த்தி செய்கிற தேவன். உனக்கு எது இல்லையோ அதை இன்றைக்கு தந்து உனக்கு நிவர்த்தி உண்டாக பண்ணுகிறவர், நிறை உண்டாக பண்ணுகிறவர் தேவன் இன்றைக்கு வருகிறார். உன் வாழ்க்கையில் எது இல்லை என்று காண்கிறாயோ அதை தேவன் இன்றைக்கு நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாய் அதை சொல்லட்டும், நீர் அதை நிறைவேற்றுகிற தேவன், நிறைவேற்றுகிற தேவன். உலகமானது சுயஞானம் நிரம்பி இருக்கிறபடியால் தேவனுடைய வழிகளையும் முறைகளையும் அறியாமல் அறியாதிருக்கையில் இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, இது அறியாமல் இருக்கும் போது புரியாத ஒரு பிரசங்கத்தை கொண்டு வந்து விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு விசுவாசிக்கிறானோ அவர்களை ஆதரிக்க, ரட்சிக்க, விடுவிக்க, மேன்மைப்படுத்த தேவனுக்கு சித்தமாயிற்று, தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிடிச்சது என்னது? நீ சுயஞானம் நிரம்பி இருந்தா உங்ககிட்ட அவர் வந்து பேசுறது எப்படி இருக்கும், தில்லுமுல்லா இருக்கும். எப்படி நிக்கதமிட்ட பேசுன மாதிரி அவன் ஞானமா பேசினான். இவர்கிட்ட ரவி நீ ரொம்ப பெரிய ஆளு, அற்புதம்லாம் சரிப்பா, நாங்கெல்லாம் நம்பிட்டோம், எங்க எல்லா ஆளுங்களும் எல்லாம் நம்பிதான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீர் தான் தேவனிடத்துல வந்த ஒரு தீர்க்க தரிசினா அவன் இவரை எல்லு, நாங்கெல்லாம் எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்லணும், அப்படியா பிரதர் ரொம்ப சந்தோஷம், சேர்ந்து ஒரு கூட்டம் வைங்க, நான் ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரா? நமக்கு இந்த ஐக்கியம் தேவைதான். இவன் நிற்கிறது ஒரு பாஸ்டர் பத்திலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நல்லதுதான் அப்படின்னு ஏதாவது பண்ணார் அவரு பதில்? இல்லை. ஓகே பிரதர், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ உங்க செய்தி கேட்டதுல அப்படின்னு இயேசு அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரா? இல்லை இல்லை இல்லை. அவர் சொன்னா இது பத்தாதுப்பா. என்னது இது? ஒன்றும் பத்தாது, நீ பிறக்கணும்னு, நீ அறிஞ்சிருக்கிற, நீ பிறக்கணும்னு. அவன் சுயஞானம் நிறைந்தவன், அவர் பைத்தியமாய் தோன்றுகிற வார்த்தையை அங்கே பேசிவிட்டார். அவனுக்கு அது புரியவே இல்லை. இனி எப்படி அம்மா வயிற்றுல, அம்மா வயிற்றுல போறது? அவன் மண்டைக்கு அது புரியல.
वार्ते विश्वास आशीर्वाद आशीर्वाद शरीर नार मन नुत शरीर कुटुंब सूळ्निलैयिल் मारुदल் वर्मान कार्यत्तिले मारुदल்
தரித்திர கடன் பிரச்சனையிலே மாறுதல் கட்டுமான கிரியைகளிலே கர்த்தருடைய கரம் அற்புதத்தை செய்து மாறுதல் ஏற்படுத்தும் நடக்க வேண்டிய காரியங்கள் நன்மையான காரியங்கள் கர்ப்பத்தின் நன்மைகள் அனைத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் கரம் அற்புதத்தை செய்ய போதுமானது ஆவியானவரே நன்றி தேவனை சார்ந்து தீராத பலவீனங்கள் வாதைகள் தீராத பிசாசின் சிறையிருப்புகள் தீராத பிள்ளி சூனி ஆவியினுடைய வல்லமைகள் இந்த நேரத்தில் அழியட்டே Mighty name Jesus Kaidalo Vaakkile devanude kiriya velippadattum umakku nandi neer alikkira kaariyam aikkattum indha naalile vaakkile nanmigalai kadukka suya gnanam ulaga gnanathin aavi sollada aaviyude kiriyagal ella adimaiyai vaala pennugira saathanude thandaramaana aavin kattugal ஒருவர் மேலும் இராதபடி அவர்கள் அறிக்கப்படி விட அடிமத்தின் ஆவி வெளியே போச்சது அடிமத்தின் ஆவி வெளியேறே இயேசுவின் நாமத்தில் வெளியேறும் கட்டுகளை அறுத்து அறுத்து கை தறுத்து பிடிஞ்சு மாற்றி ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா நன்மையை செய்கிற தேவா அற்புதத்தை செய்கிறவா உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் கிரியை செய்ய வாழ்வில் இருக்கிற சுய ஞானம் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு தேவ ஞானம் வாழ்வில் அற்புதத்தை கொண்டு வரும் வாழ்வை கர்த்தர் வளமாக மாற்ற இந்த நாளிலே வாழ்க்கையிலே நன்மைகளுக்கு தடையாய் காணப்படுகிற உலக ஞானம் உலகத்தின் ஆவி பயத்தின் ஆவிகள் மனதை அடிமைப்படுத்தி தேவனை மட்டுப்படுத்த வைக்கிற சோர்வான ஆவிகள் மாற்றப்பட்டு போகட்டும் மாற்றப்பட்டு போகட்டும் எல்லோரும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை மட்டுப்படுத்துகிற அந்நிய ஆவியின் கிரியைகளை என்னை விட்டு மாற்றும் கேட்கலாம் கர்த்தருடைய மகிமையான ஆவி ஒவ்வொரு வாழ்வையும் நிரப்பட்டும் ஒவ்வொரு வாழ்வை நிரப்பட்டும் தேவனுடைய ஆவியானுடைய மகிமை தம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் சொல்லி சொல்லி மகிமைப்படுத்தி ஆவியானவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி கர்த்தரா கூடாத காரியம் ஒன்று உண்டு அனைத்தையும் செய்ய வந்தவர் சிலுவை சிலுவையினால் விடுதலையும் ஜெயமும் பரிகாரம் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துகிற கிருபை என்கிற சிலாக்கியம் ஒவ்வொரு மேலும் பலிக்க கடவுள் தேவ ஞானத்தை அங்கீகரிக்க முடியாதபடி சுய ஞானம் என்கிற சாத்தானுடைய தந்திரம் பொல்லாத ஆவியினால் உண்டான பணைய மனித ஆவி இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்பட்டு அழிக்கப்பட்டு எல்லா ஜென்ம கிரியைகள் அழியட்டும் ஆவியானவர் கொடுக்கிற விசேஷத்த கிருபை மேலும் பலிக்கட்டும் சரீர தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆவியானவர் அளிக்கிற பரிகாரம் சரீர பரிகாரம் ஆவிக்குரிய பரிகாரம் இயேசுவின் நாமத்தில் பலிக்கட்டே வியாதி உன்னை விட்டு விலக்குவே அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் சரீரத்தை வேதனைப்படுத்துகிற வாதைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ தரித்திர ஆவிகள் கட்டுகளோடு கூட வாழ்வு நன்மைகளை விட்டு வெளியேறே வேலை விட்டு நன்மை விட்டு அஸ்தி ஆசீர்வாதங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் தரித்திர ஆவிகள் ஓடி போகட்டும் எல்லா விதமான மதிகட்டின் ஆவிகள் வாழ்வை விட்டு வெளியேறே மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்கிற கட்டுகளும் சாபங்களும் பொல்லாப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத காமளியாரவருடைய கிரியைகள் அழியட்டே சொல்லு அழிந்து போ நன்றி வீட்டின் மனிதர்கள் கணவன்மார் பிள்ளைகள் கிரியை செய்கிற
கொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். இப்ப கட்டி கொண்டிருக்கிற ஆவிகளுடைய கட்டுகள் சிந்தை புத்தி மனதை விட்டு, வீட்டின் கணவனை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போ. நன்றி ஆவியானவரே. குழந்த பாக்கியத்துக்கு விரோதமான தடைகள், கட்டுகள், சாபங்கள், சூன்யங்கள், சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போறட்டும். மேன்மை வரட்டும், நன்மை வரட்டும். செயல்பாடுகள், வேலைகள், கிரியைகளுக்கு விரோதமான பதிவிடைகளும் மந்திரவாத கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரத்தில் அக்கினி இறங்கி, அக்கினி இறங்கி சொல்லு, அக்கினி இறங்கி கட்டு மேல, மந்திரம் கட்டு மேல அக்கினி ஊற்றி 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 சொல்லு, எல்லாரும் சொல்லு, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று, எல்லாரும் கட்டு மேல அக்கினி ஊற்று. கொல்லாவுடைய கட்டுகள் எரிந்து எரி 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 தாளிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you Jesus. ஒவ்வொருடைய வாழ்வையும் நிறைய ஆளுகை செய்ய ஆசீர்வதி. பிரசன்னமுடைய ஜனத்தோடு கூட இருப்பதா, விசேஷத்த பாதுகாவது, பிள்ளைகள் மேல் தங்க கடவுள், சத்துருவை துரத்தி நம்முடைய ஜனத்தை காத்திருந்த நாளில் லௌகிக ஞானத்தை மாற்றி தேவ ஞானத்தினால் நன்மை அடைய பண்ணுகிறவர், இவருடைய வாக்கு தத்தங்களை பலிக்க பண்ணுகிறவர், இறுதி வரைக்கும் ஓடி மகிமையில் சுதந்திரிக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை காப்பதாக, ஆளுவதாக, நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9444427248 46